ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்மா? நாங்க வந்து சிறுமுகைக்காக சாரி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கோம். சரிங்களா, இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண புடவை சம்பந்தமாவும் எடுத்துட்டு, அப்புறம் நிறைய பேருக்கு புடவை சாப்பாடுன்னு வருது, புடவை கொடுக்கறதுக்காக போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளை கல்யாணம் இல்லை, அதனால வேண்டி கொஞ்சம் பேருக்கு நம்ம சொந்தக்காரவங்க இல்லாமல், சொந்தக்காரவங்களுக்கும் எடுக்கணும், சொந்தக்காரவங்க இல்லாம நிறைய பேருக்கு வயசானவங்களுக்கு வரும்போது ஒரு இல்லம் பார்த்துட்டு வந்திருக்கேன், முதியோர் இல்லம், அவங்களுக்கும் கொஞ்சம் புடவை எடுத்து கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. அதனால இங்க எப்படி இருக்கு என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி புடவை எடுக்க வந்திருக்கோம். இது பார்த்துடலாம், கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு. எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிறுமுகையில இருக்க ஆதித்யா சில்க்ஸ், ஆதித்யா ஹேண்ட்லூம்ஸ்க்கு வந்திருக்கோம். நன்றிங்க சிஸ்டர். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து, வரவங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, ஃபேஷன் டிசைனிங், நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால வேண்டி நாங்கள் வந்து பாப்பாவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு சின்ன சேனல் ஒன்று இருக்குது, அதில் கொஞ்சம் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன டிசைன் இருக்குது, எவ்வளோ ரேட்லேருந்து இருக்குது, என்னென்னு கொஞ்சம் விவரமாக எனக்கும் சொன்னாலும் சரி, எனக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் தெரியும், அவங்க நேரடியாகவே உங்களுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கும் ஆர்டர் புக் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, நல்லபடியாக பண்ணி கொடுங்க. எங்களுக்காகவும் எனக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் ரேட் கம்மி பண்ணி சொல்லுங்கள். காட்டுங்க எங்களுக்கு. தங்கம் சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆதித்யா சில்க்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம், சிறுமுகை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். நான் உங்க ஆதித்யா. நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்கலாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பியூர் ஹேண்ட்லூம் சாஃப்ட்வேர் சாரீஸ் மேனுஃபேக்சரிங். நம்மள்ட்ட இருக்க பியூர் சாரீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சில்க் மார்க் சர்டிபிகேட் அவைலபிள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பியூர் சில்க் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த பியூர் சில்க் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிளோட தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது போக சில்க், அதாவது பியூர் இல்லாம இருக்கிற வெரைட்டி இருக்கு, ஆனா பியூர் அப்படின்னா இந்த சில்க் மார்க் லேபிளோட வந்துருங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு சாரிக்கும் சில்க் கேர் லேபிளும் கொடுத்துட்டு பியூர் சில்க் கொடுத்துருக்கோம். பியூர் சில்க் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் சில்க், பிரைடல் சில்க், ரெண்டு டைப் ஆஃப் சாரீஸ் இருக்குங்க. சாஃப்ட் சில்க் வந்து நம்ம வீட்லயே தறி இருக்கீங்க, அதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். பிரைடல்ல பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் டைப் சாரீஸும் அவைலபிள். நம்ம ஒவ்வொரு சாரீ கலெக்ஷன்ஸா காமிக்கிறோம். அது போக செமி சாஃப்ட் சில்க் வெரைட்டி, எல்லாருனாலையும் ஹெவி ரேஞ்ச் சாரீஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம லோ பட்ஜெட் சாரீஸ் 1000 to 3000 வரைக்கும் செமி சாஃப்ட் சில்க் அவைலபிள். காட்டன் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் 500 ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஜூஸ் வந்துருச்சு நம்மளுக்கு, குடிச்சிடலாம். இன்னும் காலையில சாப்பிடல, வேலையை முடிச்சு சாப்பிடலாம். பியூர் சில்க் அப்படின்னு சொன்னா இதான் அதோட ராம மெட்டீரியல். நூல் வந்து இப்படிதான் வரும், நமக்கு பட்டுப்பூல இருந்து நூல் எடுத்து இந்த மாதிரி வரும். இது வந்து நாங்க பெங்களூர் கொள்ளைகள் அந்த மாதிரி ஏரியால இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். அங்கதான் வந்து மெயினா தயாரிக்கிறாங்க. அங்கிருந்து எடுத்து இதை வந்து நம்ம டை பண்ணணும். டை பண்ணும் போது நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம டையஸ்ட் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி நம்மளோட கலர்ஸ் என்ன கலர்ஸ் அந்த கலர் புக்க. இது அதனால முறமுறம் இருக்கு. இது எப்படி சாஃப்டா இருக்கு? இது என்னன்னா, நம்ம வந்து டை பண்றது வந்துட்டு ஹாட் வாட்டர்ல போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம வேக வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இது வந்து ஒயிட் பண்ணிடுவாங்க. இப்ப கலரா தெரியும் எல்லோ வச்சு மாதிரி ரீச் பண்ற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் டையிங் பவுடர் போட்டு டை என்ன கலர் வேணும். கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் புக் இருக்குங்க. சில கலர் புக்ல வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் தான் இருக்குங்க, பச்சை சகப்புனால இருக்காது. நம்ம டயட்ட வந்து நம்பர் எழுதி கொடுத்துருவோம். எங்களுக்கு இந்த கலர்ல இந்த இது வந்து எங்களுக்கு கலர் வந்து நம்பர் சொல்லுவோம். 577 580 என்ன கலர் சொல்றோமோ அந்த கலர்ல டை பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம சாரியோட நாங்க தான் கலர் மேட்சிங் எழுதி கொடுப்போம். பல்லு என்ன கலர்ல வேணும், சாரி என்ன கலர்ல வேணும் போது நாங்க மேட்ச் பண்ணி எழுதி அவங்க டயட்ட கொடுத்து அவங்க நம்ம சொல்ற கலர் கொடுத்து கொடுத்துருவாங்க. 12 சேலை ஒரு பாவுக்கு வருங்க. 12 சேலை வந்து 6 கலர் போடுவாங்க. 2 சேலைக்கு 1 கலர் தான் போடுவாங்க. ஒவ்வொரு சேலைக்கு 1 கலர் போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரிஸ்க் இல்லாமல் 2 சேலைக்கு 1 கலர் அப்படி கொடுத்துருவாங்க. போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ப்ராசஸ் தான் இருக்குங்க. வார்பிங் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி சுத்தி அதை வந்து காந்தி தாத்தா சுத்துவாரு அந்த மாதிரி வச்சு சுத்தி அப்புறம் தான் தறி கொண்டு போய் யூஸ் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த நூல் மட்டும் எவ்வளவு நாள் ஆகும் இந்த ப்ராசஸ்? இது அதாவது குக்கூல இருந்து பட்டு நூல் வந்து எடுத்து வர்றதுக்குங்களா? இல்ல இல்ல, இந்த இதுல இருந்து கேக்குறேன். டை பண்ணி அது ஒரு இன்னைக்கு குடுக்குறோம்னா நாளைக்கு காலைல இன்னைக்கு கிடைச்சிருங்க. காய வச்சு அப்புறம் மறுபடியும் அவங்க டை பண்ணி காய வைக்கணும். நல்லா வெயிலா இருந்தா உடனே கிடைச்சிருங்க, மழை காலமா இருந்தா ஊக்கம் கிடைச்சு ரெண்டு நாள் காய்ஞ்சு கிடைச்சு. அது போக வார்பிங் பண்ற ப்ராசஸ் அது ஒரு நாள். இன்னைக்கு நம்மளுக்கு பாவு கிடைக்குதுன்னா 1 நாள் 2 நாள் அவங்க தரிசு போறது. இப்ப உங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டி இருக்கு, என்ன எல்லாம் அப்படி சொல்லிருங்க எங்களுக்கு.
காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் சரி சென்னை எல்லா இடத்துக்குமே எங்க சிறுமுகை ஏரியா நியர்பை இங்க இருக்கிற ஒரு சுற்றுலத்தாரத்துல இருக்கிற எல்லா ஊர்ல இருந்துமே வந்து சப்ளை பண்றோம். எங்களை மாதிரி நிறைய சோழர்கள் வந்து இந்த வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. நாங்க வந்து எங்களோட தொழிலே பாத்தீங்கன்னா குலத்தொழில், எங்களோட நெசவுங்கிறது எங்க குலத்தொழில், எங்களோட எல்லாருமே வந்து எங்களோட முன்னோர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாரி நெசவு பண்ணி எங்களை மாதிரி இருக்கிற வியாபாரிகளுக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்களே வந்து ஓனா எடுத்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க நெசவால நேர்த்தி பண்ணி போட்டு இதெல்லாமே சாஃப்ட் சில்க்ல வெரைட்டிஸ் ஒவ்வொரு சாரியில ஒரு இந்த சாரியோட பேர் சொல்லுவோம் ஆல் செல் சாரி ஃபுல் ப்ரொக்கேடுங்க. ஆல் செல் சாரி அப்படிங்கிற பார்டர்லெஸ் இது வந்து புத்தா சாரீஸ்ங்க. இது எல்லாமே டபுள் வார்ப்னு சொல்லுவோம், டபுள் வார்ப் சாரீஸ் புத்தா சாரி பல்லுவன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர்லெஸ் இதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. எல்லா டிசைனும் நிறைய இருக்கு. நம்ம என்ன மாதிரி கேட்டாலும் பார்டர் இருக்குங்க. டிஷ்யூ பார்டர் இருக்கு, பெரிய பார்டர் எல்லா டைப்பும் இருக்கு. இப்ப ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா பார்டர்லெஸ்ங்க. யார் இருந்தாலும் பார்டர் கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பார்டர்லெஸ் கேட்கறதுனால மோஸ்ட்லி இது போடுறாங்க. வெட்டிங்ல வந்து ஏதாவது ஒரே மாதிரி ஒரு 10 சீலர் சீல வேணும் அப்படினாலும் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்க பண்ணுவோம். கஸ்டமைசேஷன் அவைலபிள். இப்ப வந்து காட்டனோட சேர்ந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி வயசானவங்களுக்கும் கொடுக்கணும்னா அந்த மாதிரியும் வச்சிருக்கீங்க இல்ல? அந்த மாதிரி இருக்கு. காட்டன் டைப் பாத்தீங்கன்னா 500ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் அங்க இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல தயாரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க். அந்த ப்ராடக்ட் எங்க தயாராகுதோ அங்க நாங்க தயி இருக்கிறோம். அவங்க கிட்ட கொடுத்து பார்சன் பண்ணி வாங்கி தைக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்க் காட்டன் அண்ட் காட்டன் வெரைட்டிஸ் இருக்கு. சில்க் காட்டன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1900ல இருந்து ஸ்டார்டிங். காட்டன் பொறுத்த வரைக்கும் 500ல ஸ்டார்டிங். போச்சு இந்த மாதிரி போச்சம்பள்ளி சாரீஸ் அவைலபிள். மெயினா வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற சாரினா போச்சம்பள்ளி. இது வந்து கோரா சில்க் அப்படின்னு சொல்லுவோம். போச்சம்பள்ளியில சில்க் காட்டன். இது வந்து சில்க் காட்டன் போச்சம்பள்ளியில. போச்சம்பள்ளியிலேயே சாப்ட் சில்க் செமி சாப்ட் சில்க் பியூர்லயே இருக்குதுங்க. இந்த 4-5 டைப் ஆஃப் இருக்குங்க. அது போக சில்க் காட்டன் அப்படின்னு இது 1200 பார்டர்லெஸ். மேல இதெல்லாம் சிஸ்டர் 1200 நல்லா நிறைய இருக்கு எல்லாமே இருக்கு. தறியும் போட்டிருக்காங்க. அப்படியே தறியும் பத்திரலாம். அப்புறம் என்னென்ன எடுக்கிறோன்றதே பத்திரலாம். எடுங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் சாரீஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் ரொம்ப ஹெவியா இல்லாம சிம்பிளா வெட்டிங் சாரீஸ் பொறுத்த வரைக்கும் 3000 இருந்து இருக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்சு? ரொம்ப
ஒரு சிலருக்கு இது வெயிட்டா இருந்தாலும் பட்டு சாரி நல்லா கிராண்டா ரிச்சா இருக்கும் அப்படின்ட்டு ஜரி ஒர்க் ஜாஸ்தி இருக்காங்க. இந்த சாரில பாத்தீங்கன்னா பியூர் காஞ்சிபுரம் இதெல்லாமே 14,000 ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ். அது இந்த புடவை அப்படியே வச்சு காட்டிருக்கா அவளுக்கு எப்படி இருக்கும் லாஸ்ட் பொறுத்தவரைக்கும் ரொம்ப காஞ்சிபுரம் பிரைடல் 2 கிராம் கோல்டு நம்ம சார். அப்பாவோட நிச்சயத்துக்கே இதே மாதிரி தான் இருக்கிறோம். இதே மாதிரி அது இந்த 2 கிராம் 2 கிராம் கோல்டு வந்து அந்த ஜரிகையில வந்து இழைச்சிருக்கோம். என்ன ரேஞ்ச் வரும் ஜரி ஒரு ஜாஸ்தி கான்ட்ராஸ்ட் போட இருக்கு ₹30,000 இப்ப இவங்க நிறைய வச்சிருக்காங்க. நம்ம எந்த மாதிரி கேட்கறாங்கனாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம தறி போட்டிருக்காங்க, இங்கேயே தறி போட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப தறியவும் பாத்துரலாங்க. நான் தறி இல்லை நல்லா இருக்குங்க. நாங்க வந்து இதெல்லாம் பார்த்தது கூட இல்லைங்க. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க. ₹9,600 ஒவ்வொரு டைமும் வந்து இதாகுங்க. கால் வந்து இந்த சைடு லெப்ட் சைடுல கால் இருக்கும் போது இந்த மாதிரி ஆகுங்க. ஒவ்வொரு இது வந்து இந்த மாதிரி வந்துடும். மறுபடியும் வந்து ரைட் சைடு மெரிசை இந்த இது பண்ணிருக்கீங்க. நிஜமாலுமே ஒரு நல்ல விஷயம் நான் இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு. அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க.
இந்த இந்த இதுக்கு பேர் மணின்னு சொல்லுவாங்க, கோட் எடுக்கிற இந்த ஊசி பேர். இந்த இடத்துல அது எல்லாம் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளிச்சத்துக்கு மட்டும்தான் கரண்ட் யூஸ் பண்றாங்க, பகல்ல தேவையில்லைங்க, எதுவுமே தேவையில்லை, நம்ம ஹேண்ட்லயே எல்லாமே செய்யலாம். இப்ப இந்த ஒரு வாட்டி நெஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த கையும் காலும் எத்தனை வாட்டி வேலை செய்யணும்? கிட்டத்தட்ட ஒரு 9000 சில்லற தடவை நம்ம கை காலை அசைப்போம். ஒரு புடவை வேலை முடியறதுக்கு 9000 சில்லற தடவை இந்த கையையும் காலையும் அசைப்போம். இதே வந்து இந்த டிசைன் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கேப் நெய்யணுங்க, கேப் கம்மியா இருக்கு, அதனால டிசைன் போட முடியாது. இந்த கேப் வந்து இந்த அளவுக்கு நெய்யும் போது இங்க சில்வர் போட்டிருக்காங்க, இப்போ இங்க கோல்டு போட்டுக்கிறோம், அடுத்து இந்த சில்வர் போடுறோம், அது சென்டரா வருங்க. இது கொஞ்சம் நெய்யும் போது வருங்க, இப்ப அந்த இது மட்டும் எப்படி எந்திரிக்கிறதுன்னு காமிச்சு, இந்த மாதிரி எந்திரிக்கும், இந்த மாதிரி எந்திரிக்கும் போது குட்டால வந்து இந்த எந்திரிக்கும் போது இந்த மாதிரி எந்திரிக்கும். இது மாதிரி ஜரிகையில வச்சிருக்கோம், ஜரிகைக்கு வந்து இந்த நாடா இருக்கும், என்ன பண்ணுவோம்னா இப்படி வீச்சு இருக்கும். இல்லைன்னா இந்த பக்கம் வந்துருங்க, வீசி எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி இதை விட்டுட்டுங்க, மறுபடியும் இதே மாதிரி ஒரு வாட்டம் போடுவாங்க, மறுபடியும் மிதிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு டைம் போடுவோம். இது வந்து ஒரு 60 வாட்டம், 100 வாட்டம், 120 வாட்டம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். இந்த புட்டால் வந்து ஒரு 60 வாட்டம் வரும், பெருசாகும் போது 100 வாட்டம் வரும். இந்த புடவை நெய்யறதுக்குன்னு ஒரு இவ்வளவு 9000 சொல்றையா, அந்த டிசைனோட சேர்த்து இவ்வளவு வருமா? டிசைனோட சேர்த்து தான் டிசைன் வந்து ஒரு 2000 வாட்டம், 3000 வாட்டம் எக்ஸ்ட்ரா வரும். அதுல அதெல்லாம் பார்க்கும்போது 15000 வாட்டத்துக்கு மேல வரும், 15000 வாட்டம் அந்த இதை மேல வந்து அந்த பாக்ஸ் வந்து டிசைன் பாக்ஸ் ஹாலில் வந்து மிதிக்கும் போது எந்திரிக்கும் எந்திரிக்கும். இந்த அட்டையில வந்து டிசைன் எல்லாம் அடிச்சுக்குவோம், மிஷின் இருக்குங்க, ரெக்கார்டு பண்ற மிஷின் இருக்கு, அதுல வந்து அந்த ஹோல்சேல பிக் பண்ணிட்டோம்னா அதுல வரும்போது நம்ம டிசைன் வந்து அந்த ஹூக் மேல போயிட்டு இருக்கோம். ஹூக்கும் போது நம்ம அந்த டிசைன் எந்த இடத்துல இது பண்ணிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த டிசைன் வந்து மேல இந்த விழுது வந்து அந்த இலைகளை குளிக்கும்போது நம்ம ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி டிசைன் போடுவோம். எந்த டிசைன் வேணா இது பண்ணலாம், நம்மளோட உருவத்தையோட கொண்டாடலாம், வெளியே வச்சோம்னாருக்குங்க. நம்ம இதுல போடும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஓரத்துல இருந்து இந்த நூலை வந்து இது கட் பண்ணிருக்கேன், ரொம்ப ஹெவியா இருக்கும் போது நூலை கட் பண்ணிருங்க, அது வெளியில போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிருங்க, அப்பதான் நம்ம இது ஒர்க் பண்றது தெரியும். இல்லைன்னா நம்ம போடும்போது கையை இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கும்போது கையா இருக்குங்க, அதனால அது எப்பவுமே தண்ணியில இருக்கும், தண்ணியில இருக்கிற வரைக்கும் நல்லா கொடுங்கியா இருக்குங்க. டிசைன் போடும்போது நமக்கு சாஃப்டா நல்லா உட்காந்து. என்னன்னு முதல்ல எப்படின்னா தறினா இந்த மாதிரி இருக்காதுங்க, இந்த நிலத்தரையில வந்து குழி தோண்டிக்குவோம், இது வரைக்கும் குழி இருக்கு, குழிக்குள்ள உட்கார்ற மாதிரிதான் இருக்கு, உள்ள குழியில காலை விட்டுதான் நீங்க இந்த போர்ஷன்ல நீங்க பாக்கவே முடியாது, இத மட்டும்தான் பாக்க முடியும். அப்ப நாங்களும் என்னன்னா இந்த மாதிரி பாரு, இந்த நாடாலாம் இருக்கு, இந்த கம்பியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வெயிட் கட்டி இருக்கும், இது எந்திரிக்கும் போது இந்த வெயிட் கட்டி இருக்கிற கம்பியெல்லாம் திடீர்னு சில டைம்ல கட்டாகி கீழே விழுந்துருக்கு, அப்ப என்ன ஆகுனா நாங்களும் இறங்கி ஒரு ஒரு வாட்டி இந்த வெயிட் தூக்கி தூக்கி வருமா? ஆமாங்க, அந்த வெயிட் சேர்த்து தான் நாங்க மிதிக்கணும், வெயிட் சேர்த்து தான் வருமா? அந்த வெயிட் இல்லைன்னா உங்களுக்கு விழுது வந்து மேல லூஸ் ஆயிடும், அந்த ஈவனா அந்த வெயிட் இருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ இருக்கு மொத்தமா, ஆனா அந்த 4-5 கிலோ ஒன்னா எந்திரிக்காது, ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி எந்திரிக்கும். அப்ப வந்து இந்த வந்து இப்ப தனிகள்லாம் வந்து மேல கொண்டு வந்து இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் போட்டு இப்ப ஒரு நவீனமா ஒரு 10-20 வருஷமா இந்த மாதிரி செட்டப்ல இருக்குங்க. முதல்ல வந்து இது கூட இடம் அதிகமா வேணுங்க, நீளமா இருக்கும், இதை விட இன்னும் 2 பாகை நீளத்துல இருந்துதான் பாவு வருங்க. இப்போ இது வந்து ஒரு ரோல்ல சுத்தி கொடுத்துறாங்க, அது ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி செய்யறாங்க, அந்த ரோலுக்குள்ள வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 சேலை வரைக்கும் ரோல் பண்ணலாம், அதுக்குள்ள இருக்கு, அது நம்ம கலர் சொல்லணும். ஆமா, கலர் பாவை போட்டு அந்த பாவை கொடுத்துட்டோம்னா அவங்களே ஒரு ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுத்துட்டோம்னா ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க.
அந்த மாதிரி நிறைய வேலை ஒவ்வொரு பார்ட்டை செய்வாங்க. அப்புறம் இந்த நம்ம பாவம் முடிச்சுன்னு வைங்க, ஒரு இடையே ஜாயின் பண்றதுக்கு ஒரு அம்மா வருவாங்க, அந்த அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் அந்த மாதிரி வேஜஸ் இருக்குங்க, கொடுத்தாங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க. வச்சு உள்ள கொண்டு வந்து அந்த இலையெல்லாம் வந்து சரி பண்ணி நம்ம அப்புறம் மறுபடியும் பழையபடி நெய்யலாம். இப்போ நான் நிறைய வீட்டுல நம்ம செய்யலாங்க, ஒரு குடிசை தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். அதான் நம்ம இத்தனை கடை நம்மள்ட்ட எல்லாமே சுத்தி சுத்தி இருக்கும்போது நம்ம இங்க வந்து பார்த்து வாங்கணும்னு தோணுச்சு எனக்கு. அதுதாங்க நாங்களாம் நேரம் இங்க வாங்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க நேரா வந்து தரிய பார்த்து உங்க சேனலுக்கு நீங்க ஒரு விளம்பரம் எடுத்து போடுறீங்க, அது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷங்க. நல்ல விஷயத்த கொண்டு ஜனங்கள்ட்ட நிறைய பேர் கைத்தறி சேலை வாங்கினாங்கன்னா நிறைய அவங்களுக்கு ஒரு வாழ்வாங்க. கண்டிப்பாங்கண்ணா. இல்லைண்ணா, நாங்க வந்து நிறைய விளம்பரத்துக்காக எதுவும் பண்ணல, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயமா தெரியணும் ஜனங்களை போய் சேரணும். அனுப்புறோம். ரொம்ப சந்தோஷமா. அது ஒரு வகையில ஒரு கொரோனா வந்த இதுல எங்களுக்கு ஒரு மாற்றம்னு கூட சொல்லலாம். நன்றி. வந்து நிறைய வியூவர்ஸ் வச்சிருக்கோம். இப்போ ஒரு 60 வியூவர்ஸ் மேல எங்களுக்கு ஓனா இருக்காங்க. என்ன டிசைன் கொடுத்தாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அது போக ரீட்டைலுக்கு எங்க ஷாப்புக்கு மட்டும் தனியா செய்யறதுக்கு ஒரு 20 வியூவர்ஸ் மேல வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல ஒரு வேலை கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்களோட சப்போர்ட். இப்ப வேற உங்களோட ஆதரவு அந்த மாதிரி சேனல்ல போட்டு உங்க மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. அவங்க வந்து வந்த உடனே கேக்குறாங்க, எங்களுக்கு சேனலும் சீல வேணுங்க, அதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு ஒவ்வொன்னா நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து குவாலிட்டி வந்து நல்லா பண்ணித்தரோம். கண்டிப்பாங்க. ஏன்னா எங்க குவாலிட்டி பார்த்து அடுத்த டைம் கண்டிப்பா ஒரு ஆர்டர் தரணும் அப்படிங்கிற ஒரு இதுலயும் பண்ணித்தரோம். நிறைய வந்து ஒரு குரூப் சாரீஸ் பண்றவங்க 30 சாரி 40 சாரி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் வந்து பண்றாங்க, அதுவும் ஒரே கலர்ல பண்ணித்தரோம். இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி 5 மணியே ஆக போதுங்க. நிறைய புடவை எடுத்துட்டோம், நிறைய செலக்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இவ்வளவு எடுத்திருக்கோம், இந்த பக்கம் இவ்வளவு எடுத்திருக்கோம், தனித்தனியா அங்க வேற இவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம். நாங்க வந்து நிஜமாலுமே உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சுங்க. நாங்க இவ்வளவு எடுக்க வரணும்னு நினைச்சலாம் வரல. நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கண்டிப்பா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யாருன்னு தெரியாதவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு இவங்களே சொந்தமா நெஞ்சு கொடுக்குறாங்க. அதனால நம்ம இங்க வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கீழே நாங்க பின் பண்ணிடுறோம். நீங்க தேவைப்படுறவங்க இவங்கள்ட்டயே நீங்க தேவையானது ஆன்லைன் என்னென்ன கொரியர்லாம் பண்றாங்களாமா. நீங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுனாலும் அதோட இல்லாம இவங்க ஒரு சேனல் வேற வச்சிருக்காங்க. என்னமா சிறுமுகை ஆதித்யா ஹேண்ட்லூம்ஸ் சொல்லி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல நான் டெய்லி வந்துட்டு நாங்க கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுவோம், லைவ் வருவோம். அதுல வந்து ஆஃபர்ஸ் இருக்கு, நாங்க ரெகுலரா அப்டேட்ஸும் கொடுத்துருக்கோம். இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாரீஸ் வந்து அதை பார்த்துருக்கோம். சப்போஸ் இல்லை நீங்கள் வீடியோ காலர்ஸ் பார்க்கணும்னா கூட கால் பண்ணீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்து பார்க்கறது எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் ஏதாவது வந்து பல்க் ஆர்டர் அதாவது யூனிஃபார்ம் மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸும் எடுத்துக்கோங்க. சரி சரிங்களா. நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை இது வந்து பெய்டு ப்ரொமோஷனா அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுவீங்களான்லாம் கேட்டீங்க. நான் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எனக்கு இந்த இடத்த வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, கண்டிப்பாக அக்கா நீங்கள் இங்கே போய் பாருங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால நான் இங்கே வந்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த வீடியோவில் இதில் வர நம்பருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க நீங்கள் நல்லபடியாக வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப திருப்தியோட இவ்வளோ பொருளும் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் சொல்லுங்க. அண்ணாட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.